ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இனிய கீதா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் செய்ய போது நெல்லிக்காய் சாதம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் 5, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 5 முந்திரி பருப்பு. இனி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு, எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி கேரட் துருவியில் துருவி வச்சுக்கோங்க. மிளகை இதுமாதிரி பொடிச்சு வச்சுக்கிட்டாச்சு, ஜீரகத்தையும் பொடிச்சு வச்சுக்கிட்டாச்சு. இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாயிடுச்சு, எடுத்து வச்சு விட்டாங்க. நெய் எடுத்து அந்த எடுத்து வச்சோம்ல, அதில் மீதி இருக்கிறது நெய் கரைஞ்ச உடனே இந்த துருவி வச்சுருக்கோம்ல அந்த நெல்லிக்காய் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. 2 நிமிஷம் வதக்கணும். ஆயிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது இந்த மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டுப்போம். சாதத்தையும் போட்டுக்கலாம். நிமிஷம் இதை வதக்கு பேசுனாங்க. இதை வந்து 3 நிமிஷம் வதக்கணும். நான் 3 நிமிஷம் வதக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எடுத்துருக்கிற சாதத்தை தகுந்தாலுமே நீங்கள் வந்து நெய்யை கொஞ்சம் கூட்டிக்கலாம். நெய், முந்திரி பருப்பு, நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்திக்கலாம் நீங்கள் போகிற சாதத்தை தகுந்த மாதிரி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. வறுத்து வச்சு முந்திரி பருப்பை போட்டு இறக்கணும். அவ்வளோதான், உடம்புக்கு மிகவும் நல்லதான நெல்லிக்காய் சாதம் ரெடி. ஆஃப் பண்ணிடுவோம். அப்பளம் இல்லைன்னா வடகம், கூழ் வடகம்னு சொல்லுவோம்ல, அதை வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மிகவும் சத்தான சுவையான சாதம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கோயில் மணி மாதிரி இருக்கிற பெல்லை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தன்னால் உங்களுக்கு வரும். நன்றி, அன்பேசுவோம்.